திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார். அந்த திருவாசகத்தை நமக்கு தந்தருளிய மாணிக்க வாசகர் பிறந்த ஊர்தான் இந்த திருவாத ஊர். அவர் பிறந்து வளர்ந்த இடத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டுகிறேன். மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலகட்டம் சரிவர தெரியவில்லை. இருந்தாலும் திருநாவுக்கரசரின் பாடல்களில் மாணிக்க வாசகர் பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதால் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசரின் காலகட்டத்தை விட முந்தையவர் என்பது புலனாகிறது. அதாவது கிபி 1 முதல் கிபி 3 அல்லது 4 நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் இவர் வாழ்ந்திருக்கலாம் என தோராயமாக கணிக்கப்படுகிறது. சிவனின் அருளால் இந்த திருவாத ஊரில் பிறந்து வளர்ந்த மாணிக்க வாசகரின் இயற்பெயர் திருவாத ஊரடிகள் என்று கூறப்படுகிறது. சிறு வயதிலேயே கல்வி கேள்விகளிலும் செய்யுள் இயற்றுவதிலும் புலமை பெற்று திகழ்ந்ததால் பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் இவருக்கு அமைச்சர் பதவி வழங்கி அழகு பார்த்தார். இவ்விடம்தான் மாணிக்க வாசகர் பிறந்து வளர்ந்த இடமாம். மாணிக்க வாசகரின் வீடு இருந்த இடத்தில்தான் தற்பொழுது இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுள் மூலவராக இருப்பவர் மாணிக்க வாசகர்தான். மாணிக்க வாசகருக்கு காட்சி தந்துள்ள சிவபெருமான் அவரை வைத்து சில திருவிளையாடல்களை நடத்தியிருக்கிறார். அதாவது மாணிக்க வாசகருக்காக நரிகளை பரிகளாக்கியது, மீண்டும் பரிகளை நரிகளாகவே மாற்றியது, புட்டுக்காக மண் சுமந்து அடி வாங்கியது போன்ற சம்பவங்கள் அந்த திருவிளையாடல்களில் குறிப்பிடத்தக்கவை. பரி என்றால் குதிரை என அர்த்தம். தனக்காக சிவபெருமானே இறங்கி வந்து அடி வாங்கியது போன்ற சம்பவங்களால் மனம் நெகிழ்ந்து போன மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னன் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் மீண்டும் அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்துவிட்டார். ஊர் ஊராக சென்று சிவஸ்தலங்களில் பாடல்களை பாடலானார் மாணிக்க வாசகர். இறுதியாக திருச்சிற்றம்பலம் என அழைக்கப்படும் சிதம்பரத்திற்கு வந்து சேர்ந்த மாணிக்க வாசகரிடம் சிவபெருமான் ஒரு அந்தனர் கோலத்தில் வந்து பேசினார். பின்னர் மாணிக்க வாசகர் பாடல்களை சொல்ல சொல்ல அந்த அந்தனர் எழுதினார். இறுதியில் மாணிக்க வாசகன் சொற்படி அம்பலவாணன் என கையொப்பமிட்டு அந்த பாடல்களை கோயிலின் படிக்கட்டில் வைத்துவிட்டு மறைந்தார் அந்த அந்தனர். அந்த பாடல்கள்தான் நம் மனங்களையெல்லாம் உருக்கி வரும் திருவாசகமும் திருக்கோவையும் ஆகும். சிவபெருமான் அந்தனர் கோலத்தில் வந்து மாணிக்க வாசகரிடம் தேன்தமிழ் பருகிய இந்த நிகழ்வு தன் அடியார்கள் மீது சிவன் காட்டும் அன்பின் வெளிப்பாடாக அமைந்துள்ளது. சிவனின் அருளால் ஊமையாக இருந்த பெண்ணை பேச வைத்தது போன்ற பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி வந்த மாணிக்க வாசகர் சிதம்பரம் கோயிலின் உள்ளே இறைவனோடு கலந்து அப்படியே மறைந்துவிட்டாராம். என் பேர் கணபதி குருக்கள், திருவாரூர் மாணிக்கோயில் அர்ச்சகராக பிறந்த ஆலயத்தில் வழிபட்டிருக்கோம். இந்த மணிவாசோடைய பிறந்த இடம் இது. ஒரு தாய் தந்தை வெளியேந்து வந்து குழந்தையிலிருந்து சிவபெருமானை வணங்கி நேபாளத்தில் தரிசனம் பண்ணியிருக்காங்க. தரிசனம் குழந்தை பாக்கி ஆசிரிய பாக்கிலிருந்து ஊருக்கு வந்திருந்து தாய் தந்தையிலிருந்து சிவனை வணங்கி குழந்தை பாக்கியம் பெற்றிருக்காங்க. அவருக்கு இயற்பெயர் வாதபுருவான்னு பேர். அவர் வாத பிறந்து வளர்ந்து 13 வயசு வரைக்கும் இந்த ஊரில் வளர்ந்து வந்திருக்கார். அப்போ பிறம்போது சிவனுடைய பக்தராக இருந்திருக்கார். அந்த காலத்தில் நாங்கள் இந்த சொல்லுவேன், இந்த சிறப்பு என்னங்கன்னா மணி பிறந்து வளர்ந்த இடம் அது. அந்த காலத்தில் அவர் 1700 அந்த கோவில் ஏற்பட்டிருக்கு அவருடைய காலங்கள். அதுக்கு மாணிக்கருக்கு முன்னாலே பக்கத்தில் சிவன் ஆலயம் நிறையா இருந்திருக்கு. இவர் வந்து பிறந்து 13 வயசுலேருந்து தான் வளர்ந்துருக்காரு. இப்போ மாணிக்கு பிறந்த இடத்த அந்த காலத்தில் வந்து அவருடைய காலங்கள் முடிந்த உடனே காலம் முடிஞ்சாலும் இந்த ஊரில் ஊர்க்காரன் 5 சேன் டெஸ்ட் போட்டு 6 2 நேர் சுவாமி கேள்வி வச்சு 2 காலை போயிருந்தது. இது பிறந்த இடம், வளர்ந்த இடம் அது. 10 வருஷம் தங்கிடாக மேற்பட்டு பாண்டிய மண்டபம் போயிட்டு அப்போ ஊர்க்காரங்களாம் இந்த 6 பேர் சேர்ந்து இந்த கோயிலத்தை கட்டி வழிபாடு நடத்திருக்கு. 2 காலை பூஜை நடத்திருக்கோம். ஆணி மாதம் மகத்து நட்சத்திரம் இன்றைக்கி வழிபாடு உண்டு. இங்கே மாணிக்க முக்தியான நட்சத்திரம் ஆணி முகம். அந்த ஆணி மகத்தில் இங்கே வழிபாடு உண்டு, அன்னதானம் உண்டு. சிவன் வந்து வருஷம் ஒரு எந்த பண்ணி வழிபடும். இங்கேருந்து புட்டுக்கு மண் சுமந்து திருவிழா இருந்து மாணிக்க தான் போயின்னு இருப்பார். இந்த 2 வருஷமாக இல்லைனாலும் இந்த கோயிலை வழிபாடு வருஷம் வருஷம் நடந்துருக்கோம். சரி, என் பேர் இந்த கோயில் நிர்வாகஸ்தர் மாணிக்கவாசகர் நிர்வாகஸ்தர் கேபி முருகன் என் பேர். நான் மாணிக்கவாசகர் பிறந்த இடமே பிறந்த வீடே இதே தான். பிறந்த வீடு தான். வீடு வந்து
கிறிஸ்து கோயிலாக மாதிரி நாங்கள் மண்டபமாக பழைய மண்டபமாக இடிச்சுட்டு நாங்கள் பெரிய கோயிலாக கட்டியிருக்கோம். மண்டபம் மாதிரி சின்ன மண்டபம் மாறிச்சு. மண்டபத்தில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. அது வீடு மாதிரி இருந்துச்சு, கூடாரம் மாதிரி இருக்கும். இந்த கூடாரம் மாதிரி வளைவாக இருக்கும் அந்த அண்ணா. அது கூடாரம் வந்து ஒரு 15 வருஷம் வரைக்கும் இருந்தது. அதுக்கு பின்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் மாணிக்கவாசகர், பாண்டியர் மன்னர் காலத்தில் போய் அவர் போய் மந்திரியாக போய் சேர்ந்துட்டார். சேர்ந்தவர் இதுனா ஒரு கோயில் கட்டி 125 வருஷம் ஆகுதுங்க. 125 வருஷம் ஆகுது. அவர் பிறந்தது பாண்டியர் மன்னர் காலத்தில் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே 2000 வருஷம் அது கரெக்டாக வரும். இதே ஊர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தாய் எல்லாம் இங்கே அவங்களுக்கு பிறந்த வளர்ப்பு எல்லாமே. 16-17 வயசில் போய் மதுரை பாண்டியர் மன்னரத்தில் மந்திரியாக போய் சேர்ந்தார். நாங்கள் இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, காலப்பூசம் மாலைப்பூசம் நடந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது மாதம் மாதம் மக நட்சத்திரத்தில் திருவாசகம் முற்றவர் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது பக்தர்கள்லாம் மதுரையிலேருந்து மதுரையை சுற்றி உள்ள பக்தர்கள்லாம் நிறைய பேர் மாணிக்கவாசகருக்கு இங்கே கோயிலுக்கு வர்றாங்க. தெரியவர்களுக்கும் கண் தெரிய வைக்கிறாரு, பேச தெரியாதவர்களுக்கும் பேச வைக்கிறாரு. முனைய மாசத்தில் சில பேர் என்னுடைய மனைவியை காணும், அது பகவான் தான் எனக்கு கேட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்தாங்க தலத்துக்கு. மணப்பாறையிலேருந்து வந்தாங்க. மணப்பாறையிலேருந்து வந்தவங்களுக்கு மனைவி காணாமல் போன மனைவி 10 நாளில் கிடச்சிருச்சு. பெருமை இங்கே வந்து விசேஷ பூசம் நடத்தினாங்க மணப்பாறையிலேருந்து வந்து. எனக்கு ஐயா நான் மாணிக்கவாசரை நம்பி வந்தேன், அந்த மனைவி எனக்கு கைக்கு கிடச்சிருச்சு, இது நம் என்ன பூசம் நடத்தணுமோ விசேஷ பூசம் நடத்தி போயிடுன்னு சொல்லி ரொம்ப வேண்டுதல் பண்ணார். ரொம்ப பெருமைப்பட்டார் மனைவி கிடச்சது, ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ சமீபத்தில் நடந்தது, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அது வந்து மாணிக்கர் வந்து கல்விக்கு அதிபதி சொல்லுவாங்க. குழந்தை படிப்பு இல்லாமல்தான் இந்த ஊர் வந்து போனால் படிப்பு வரும். இந்த மாணிக்கர் தேர்ந்து அவசியம் பண்ணி நாங்கள் தடையினா குழந்தை பேச்சு வரும். ரெண்டாவது கல்வியை நல்ல படிப்பு, கல்வி, உத்தியோகம், வேலைகள் வாய்ப்பு இரண்டு வந்து கோரிக்கை வச்சு தான் நல்லா நடக்கும். இது வந்து வெள்ளைப்பூவும் முல்லைப்பூவும் அந்த ஒரு நெய் விளக்கும் இந்த சுவாமி தரிசனம் பண்ணியாச்சுன்னா விளக்கு போட்டு பூஜை பண்ணால் அவருக்கு நல்லபடிய பண்பாடு நல்லா கிடைக்கும். அவருக்கு கோரிக்கை நிறைய வரும். 2000 வருஷத்துக்கு தோண்டப்பட்ட மாணிக்கவாசகருக்காக அது தோண்டப்பட்ட கிணறு. அது அவர் பயன்படுத்திய புளி தண்ணீர் குளிக்கிறதுக்கு எல்லா அவருக்கு தேவைப்படுற தண்ணி அது பூரா இதை எடுத்து பயன்படுத்தினாங்க. அந்த கிணத்துல எடுத்து பயன்படுத்தின தண்ணி அது நாளாக கொஞ்சம் தண்ணி கட்டுப்போ நாங்கள் மோட்டருக்கு எண்ணி பம்ப் செட்டு போட ஒட்டி அதை நாங்கள் அப்படியே பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டோம். மூடி ஆடு மாடு விழுந்த அளவுக்கு ஒரு கவர் மாதிரியாக போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கோம் சார். இப்போக்கி அதை யூஸ் பண்ணலை. ஆமாம், சில பத்திரங்கள்லாம் வந்து அதை நாங்கள் சுத்தம் பண்ணி தர்றோம், எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல, மாணிக்கவாசகர் பயன்படுத்தின தண்ணியை இப்படி மூடி போட்டுக்கீங்களேன்னு சொல்லி நிறைய பத்திரங்கள் வந்து கேட்குறாங்க. அதை கூடிய சீக்கிரத்தில் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு இருக்குது. இதுதான் சார் அது அந்த கிணறுடைய இது. ஒரு வாழ்ந்த வீடு தான் அது. அதாவது கல்லையும் கத்தையும் மண்டி போச்சு அந்த காலத்தில். அப்புறம் ஊர்க்கார விவசாயம் பண்ணுறது இடத்த எடுத்திருக்காங்க. இடத்த ஏற்படும் போது சிலைகள்லாம் உடஞ்சிருந்து கீழே சீரஞ்சிருக்கு. இது 600 ஆண்டுக்கு முன்னே ஏற்கனவே 1500 ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. 600 ஆண்டுக்கு முன்னே இந்த கோவில் வழிபாட்டாக சொன்னாங்க. இங்கேருந்து அக்ரஹாரம் இந்த இடத்துல தான் இருந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வீடு இருந்தது எல்லாம் போச்சு. அவர் மாணவியோட காலத்தில் எல்லாமே போச்சு, வீடு பூரம் போச்சு. அங்கே அவர் வாழ்ந்த வீடு இது ஊர்க்காரங்க ஏதோ கோவில் கட்டுங்கன்னு இருக்காங்க. அப்புறம் ஊருக்கார 5 வருஷம் டெஸ்ட்டு போட்டு 6-13 ஏக்கர் சுவாமி வச்சு 2 காலை பூஜை பண்ணிட்டு வருவாங்க. இதே வந்து திருவாதவூரில் இருக்கும் மிக பழமையான சிவன் கோயில் இதுதான்.